விருந்தினர் பக்கம்ல இன்னைக்கு யார் கெஸ்ட் அப்படின்றத சொல்லிடலாமா கண்டிப்பா பரோல் ராணம் போன்ற திரைப்படங்களின் படத்தொகுப்பாளர் தொகுப்பாளர் முனீஷ் அவர்களே இன்றைய நம் விருந்தினர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் சூப்பர் ஸோ கங்க்ராட்ஸ் ஃபார் ரனம் ரீசெண்ட் ரிலீஸ் நல்ல ரெஸ்பான்சஸ் வந்துட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு எப்படி ரிசீவ் ஆகிட்டு இருக்கு ரெஸ்பான்சஸ் நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்கு ஸோ என்னென்ன அப்புறம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது நல்ல த்ரில்லராக இருக்கிறது இண்டஸ்ட்ரியில் இப்போ தான் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கி இப்போ தான் புதுசாக வந்திருக்கோம் ஸோ இண்டஸ்ட்ரியிலேருந்து இப்போ என்கொயரியாக நிறையா வந்துருக்கு சில படங்கள்லாம் கேட்டிருக்காங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் கம்பேர் பண்ணுறப்பயே வந்து பரவல் அது ஒரு சின்ன டீம் பெரிய ஹோப்போட பண்ண படம் அப்படியே வந்து இதுக்கும் அந்த ரெஸ்பான்ஸ் வரப்போ லைக் இன்னும் நிறையா எஃபர்ட் நம்மள்ட்ட பண்ணியிருப்பீங்க போலம் அதாவது நம்ம சினி இண்டஸ்ட்ரியில் கரெக்டான வே பார்த்து தான் போயிட்டுருக்கோம் அப்படிதான் ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குது ஸோ தப்பான படங்கள் பண்ணல ரொம்ப வருஷமா இல்லைனா சரி கரெக்டான இப்போ இப்போதான் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ அது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது ரணம் படத்துக்கு வந்து சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய ரிவ்யூஸ்லாம் படிச்சிங்களா ஆ படிச்சிருக்கு அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ரிவ்யூ அப்படின்னா எது சொல்லுவீங்க சஸ்பென்ஸ் த்ரில்லர் பொறுத்த வரைக்கும் அந்த டிஸ்ட் தான் ட்விஸ்ட்டு வந்து எங்கள் எங்களுமே கெஸ்ட் பண்ண வைக்கல பரவாயில்ல நீங்கள் அந்தளவுக்கு ஹோல்ட் பண்ணிருக்கீங்க சில பேர் தெரிஞ்சிரும் இதனால் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும் பரவாயில்ல அளவுக்கு ஹோல்ட் பண்ணதே பெரிய விஷயம் நிறைய படத்தில் சில விஷயங்கள் இருக்கும் சில விஷயங்கள் இருக்காது பட் கடைசி வரைக்கும் டு த கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு டிஷ் வச்சிருக்கோம் அந்த இதுக்குமே கெஸ்ட் பண்ணது வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஷாக் ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னாங்க ஸோ அது அதை கேட்குறப்போ பரவாயில்ல இந்தளவுக்கு கதையை ஹோல்ட் பண்ணி கொண்டு போயிருக்கோம் ஒரு எடிட்டராக வந்து ஹோல்ட் பண்ணி கதையை கொண்டு போய் ஆடியன்ஸ் சேர்க்குறது தான் ரொம்ப கஷ்டம் அதுவே சேர்த்துருக்கோன்றது ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது ஓகே ஸோ இந்த மாதிரி த்ரில்லர் படங்களில் டேரக்டரை தாண்டி கண்டிப்பாக எடிட்டேபிளில் தான் எடிட்டருக்கு தான் பெரிய ஒரு தலைவலி இருக்கும் அவர் தான் வந்து ஃபுல்லாக அவர் எழுதினது அப்படியே அந்த த்ரில்லிங் குறையாமல் பண்ணணும் ஸோ அதனுடைய பொறுப்பு உங்ககிட்ட இருந்தது ஸோ அதனுடைய ப்ராசஸ் பற்றி சொல்லுங்களேன் ரணம் எப்படி இந்த த்ரில்லர் இது வந்து ஸ்கிரிப்ட் எழுதிரும்போது இது நேராக போகிற மாதிரி இருந்தது மூணு நாலு நான் நாலு ஸ்டோரி பேரலாக இருந்தேன் இதை லீ சொன்னா சொன்னால் கண்டிப்பாக போர் அடிச்சிடும் சரி இதை எப்படி சொல்லலாம்ன்றப்ப நாலு ஸ்டோரியை எப்படி கன்வே பண்ணலாம் அப்படின்ற போது ஷூட் போறதுக்கு முன்னாடி எடிட்டுக்கு எடிட்டுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும் ஓ ஸோ இப்படி இப்படி ஃபர்ஸ்ட் இதை வச்சுக்கலாம் போ லீனரா நம்ம படிப்போம்ல ஸ்கிரிப்ட் அதை தாண்டி வந்து என்னன்னா நாலு லி இதை வந்து முன்னாடி வச்சா என்ன இம்பாக்ட் கொடுக்குன்றதை முன்னாடி டிஸ்கஸ் பண்ணி டேரக்டரும் சினிமோடலாம் டிஸ்கஸ் பண்ணி ஸோ இது எடுத்துக்கலாம் இதுக்கு சில ஷார்ட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் ஒரு ஷார்ட் மட்டும் எடுத்தோம்னா அது அது அங்கே ரிவீல் பண்ணுறப்போ வேற பாயிண்ட் ஆஃப் வியூ வரும் இந்த கதை ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா வே ஒரு நாலு கதை நாலு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும் பட் ஆனால் அதை ஃபைனலாக அங்கே வைக்க முடியல சில எடிட்டிங் லைனால நாலு பாயிண்ட் ஆஃப் வைக்க முடியல செகண்ட் ஆஃப்ல ரொம்ப லென்த்தாக இருந்தனால ஒருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் போக வேண்டியது ஸோ அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் பண்ண பண்ணோம் பண்ணி எடிட்லயும் சக்ஸஸ் பண்ணி பார்த்தோம் பட் ஆனால் ஒரு மூணு மணி கிட்ட படம் வந்துடுச்சு மூணு மணி நேரத்தை உட்காந்து பாக்குறது அது நிறையா ஃபீட்பேக் கொடுக்குறப்போ ரெண்டரை மணி நேரத்துக்கே தாண்ட முடியும் ஏன்னா சின்ன படம் தேட்ரு வந்து ஒரு ரெண்டு மணி நேரமே தரமாட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ கொஞ்சம் டூரேஷன் குறைச்சிக்கலாம் ஸோ பட் இருந்தாலும் இந்த கதையை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுறோம் இருந்தாலும் அந்த இது போகக்கூடாது எந்த கதையும் ஸ்கிப் ஆகக்கூடாது இன்ட்ரஸ்டிங்கும் ஹோல்ட் பண்ணணும்னா அது டிஸ்ட்டும் வைக்கணும் இவ்வளோ சேலஞ்சிங் இருக்கும்போது இந்த ஃபைனல் ட்ரிமிங் சொல்லுவாங்கள்ல அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்தது ஓகே ஃபைனல் ட்ரிமிங் வரும்போது சரி கதையும் விடக்கூடாது எதையுமே ஸ்கிப் பண்ணவும் கூடாது பட் அந்த ட்விஸ்டியும் எங்கேயுமே ரிவீல் பண்ணக்கூடாது ஸோ இதில் இருக்கிறப்போ டேரக்டர் நானும் சேர்ந்து உட்காந்து கொஞ்சம் நிறையாவே ஒர்க் பண்ணுவோம் அதே மாதிரி ரணம் படத்தை எத்தனை வருஷன்னா கட் பண்ணிங்க எத்தனை பேர்கிட்ட அதை போட்டு காட்டினீங்க ரணம் படம் பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு வருஷன் பண்ணோம் ஆக்சுவலாக போன படம் பரவல் வந்து ஒரு ஆறு வருஷம் பண்ணோம் இப்போ ஆறு வருஷன் பண்ணதோட கம்பேர் பண்ண இது கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சது பட் இருந்தாலும் அந்த மூணு வருஷன் எதுக்குன்னா அதான் நான் சொன்னது அந்த ஃபர்ஸ்ட் வருஷன் ஸ்கிரிப்டில் இருக்கிற மாதிரி பண்ணிட்டோம் அப்புறம் டைம் லென்த்து ப்ளஸ் அந்த சில 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 விஷயங்கள் ரிப்பீட்டடாக வரது போர் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் எடிட்லே எது தேவை இருக்குது தேவை போட்டு ஃபைனலாக ஒரு மூணாவது வருஷம் தான் லாக் ஆன வருஷம் ஸோ ஒரு மூணாவது வருஷனே ஆல்மோஸ்ட் லாக் ஆகிடுச்சுனால ஆறு வருஷம் வரைக்கும் போகல ஓகே பரவல் பொறுத்த வரைக்கும் என்னென்னா கரோ எனக்கு கொரோனாவில் தான் நாங்கள் எடிட் பண்ணோம் கொரோனா டைமில் எடிட் பண்ணாலும் டைம் இருந்துச்சு நிறையா வருஷன் வருஷன் எடிட் பண்ணி ஆறாவது வருஷம் லாக் பண்ணிட்டு ஆறாவது வருஷன்லேருந்து ஒரு படம் கேரி பண்ணி அங்கேருந்து த்ரோ அவுட்டாக கொண்டு போய் பண்ணோம் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா தான் பட் இந்த ரனம்ல மூணு வருஷம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றீங்களா ஸோ ஃபைனல் அவுட் வந்தது உங்களுடைய வருஷனா இல்லை டேரக்டர்ஸ் கட் இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணி தான் ஆக்சுவலா ரெண்டு ரெண்டு மணி நேரம் சொல்லணும் கதை ரெண்டு மணி என்ன சொல்லணுன்றது ஒரு ஐடியா இந்த ரெண்டு மணி என்ன சொல்லணுன்றது இப்போ நான் ஒரு ஐடியா சொல்றேன் டேரக்டர் வந்து இல்லை எனக்கு இந்த விஷயம் தேவைப்படும் இதை மட்டும் எடுத்துடாதீங்க எனக்கு இந்த விஷயம் தான் அவரோட பாயிண்ட் ஆஃப் நான் வச்சுட்டேன் ஸோ அதை மெயினாக மேஜரா மேஜரா வச்சுட்டு சரி எங்கெங்கெல்லாம் கை வைக்கலாம் பட் அவர் சொன்ன கதையே இருக்கணும்

இல்லை லென்த்து ரொம்ப லாக் ஸோ அந்த அவ்வளோ பெரிய சீனை வந்து சிங்கிள் ஷார்ட்டாக எங்களால் வைக்க முடியுதுனால அந்த சீன் நல்லா இருந்துச்சு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு கான்வெர்சேஷன் நடக்கும் அந்த சீன் நல்லா இருக்கும் அக்ஷனை ட்ரிம் பண்ணும் முதல் லென்த்தாக இருக்கும் டீட்டெயிலாக இருக்கும் இப்போ அது இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிட்டு அடுத்து போயிடலாம் இவ்வளோ லென்த் இங்கே நம்ம பேசிட்டு இருந்தோம்னா நம்ம அடுத்த இதுக்கு போகணும் தில்லரை பொறுத்த வரைக்கும் டக்கு டக்குன்னு போகணும் சோ ட்ராமா மாதிரி ஆயிடக்கூடாதுன்றக்காக அந்த சீனை கொஞ்சம் ட்ரிம் பண்ண வேண்டியதா இருந்துச்சு ஓகே ஸோ எந்த ஒருத்தர் ஒரு படம் அது தேட்டருக்கு வரப்போ அந்த டைரக்டர் டு எடிட்டர் ஒரு ஒரு ஹெல்த்தி ஆர்கியூமெண்ட் நடக்கும் ஆமாம் அப்படிதான் ஒரு நல்ல படம் வரும் ஸோ அப்படி நடக்கிறப்ப என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் டேரக்டர் சில நான் எழுதிட்டேன் எனக்கு இந்த கதை கோரையுது தான் நீ வந்து அதையே வைக்கிற அந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன் நடக்கும்ல இல்ல ஓகே நம்ம என்ன புரியுது பட் இங்கே என் ஆஃப் தரே இங்கே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவோம்ல எடுட்டரை பொறுத்த வரைக்கும் ரீரேட்டர்னா என்ன இருந்தாலும் கதை ஒன்னு பிளான் பண்ணுவோம் அது டேபிளுக்கு வரும்போது இங்கே ஒரு கதை உருவாகும் இந்த கதைக்கு என்ன ஹானெஸ்டாக இருக்குமோ அது பண்ணுவோம் பட் அவர் ஃபர்ஸ்ட் டைரக்டர்னால நான் ஒரு சிலது எழுதியிருப்பார்ல அது இங்கே வைக்க முடியலன்ற ஒரு ஃபீல் பண்ணுவார் எப்படி இருந்தாலும் அவர் தெரியும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்பார் ரெடி அதை வச்சிடறா அதாவது பண்ணடா அப்படி நானும் ட்ரை பண்ணுவோம்

இது ஏன் இப்படின்றப்போ அந்த அதை ஹோல்ட் பண்ணாதே எங்களுக்கு பெரிய விஷயமா தான் இருந்தது சில விஷயம் வந்து இதனால ஒரு லீடு கொடுப்பாங்க இந்த லீடு வச்சா இவன் தான் வருவான்றது ஒரு தெரிஞ்சும் அந்த லீடே இல்லாம கிளைமேக்ஸ்ல கிளைமேக்ஸ் வரைக்குமே கிளைமேக்ஸ் என் கார்டு வரும் அதுக்கு ஒரு பத்து செகண்டுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கு அது அதை ஹோல்ட் பண்றதே அதை பார்த்துட்டு தான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க இது எங்களுக்கு தெரியவே இல்லை ஆனால் நீங்க படத்துல வச்சிருப்போம் படத்தில் காட்டிருப்போம் ஃப்ரண்ட்ல காட்டியிருப்போம் பட் ஆனா அவ்வளவா தெரியாது கிளைமேக்ஸில் தெரிகிறப்போ பரவாயில்லையே இந்த இந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ண முடியுமான்றதை கொடுப்பாங்க அதை அது பண்ணுறதுக்கே ரொம்ப சேலஞ்சிங்காக தான் ஓகே ஸோ இன்னொரு விஷயம் வந்து டேரக்டர் எடிட்ரு சொன்ன மாதிரி எடிட்டர் அண்ட் மியூசிக் டேரக்டர் மெயினாக த்ரில்லருக்கு பயங்கர முக்கியம் எங்கே இசை இருக்கணும் இருக்கக்கூடாது எங்கே உங்களுடைய கட் வேகமாக இருக்கணும் இருக்கக்கூடாது அவங்களுடைய அந்த பேட்டர்ன் ஏற்ற மாதிரி ஒன்று பண்ணணும் ஸோ ஒர்க்கிங் வித் மியூசிக் டேரக்டர் இந்த படத்துக்கு ரொம்ப மியூசிக் டேரக்டர் போட்டு பிசாசு ஆக்சுவலாக பண்ணியிருக்காரு நான் சொல்ல தேவையில்ல அவர் ஆல்ரெடி கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு ஸோ இப்போ நாங்கள் சொல்கிறப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் சரி இந்த இந்த சீன் வந்து இந்த ரிதமில் இந்த பீட்டில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த டெம்போவில் இருக்கணும் ஸோ இந்த சீன் வந்து இவ்வளோ இவ்வளோ ட்ராமாட்டிக்காக தேவையில்ல கொஞ்சம் மைல்டாக ஏற்றினா தான் அடுத்து சஸ்பென்ஸாக போக முடியுன்றனால இங்கே நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இந்த இடத்துக்கு கம்மி பண்ணோம்னா அடுத்த சீனுக்கு வந்து எவால்வேட் ஆகும்ன்ற டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி கடைசி வரைக்குமே நான் சொல்கிறது க ஃபைனல் மிஸ்ஸிங் போகிற வரைக்குமே டிஸ்கஸ் பண்ணி தான் ஒர்க் இருந்தோம் அதே மாதிரி வந்து ரணம் படத்துக்குள்ளே நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க சார் ஃப்ரெண்டு ஆக்சுவலாக பாலாஜின்றது கேமராமேனும் அண்ணன் அண்ணன் தான் ஒரு டென் இயர்ஸாக பழகம் நான் பரவல் முடிச்சுட்டு இருக்கப்போ இந்த மாதிரி ஒரு ஆரம்பிக்கிறேன் ப்ராஜெக்ட் நீ பண்ணால் நல்லாயிருக்கும் இருக்கும் வந்து பண்ணு அப்படின்னு சொன்னப்போ சரி ஓகே அப்படின்ட்டு நான் பண்ணுறேன் எனக்கும் கரியரில் முக்கியமான படமாக இருக்கும் நீ வந்துடுனா ஓகே அப்படின்ட்டு அப்படியே மிங்கிலான தான் ஓகே ஸோ ஒரு சில இதில் வந்து எடிட்டர்ஸ் வந்து சொல்கிறது என்னென்னா என்ஜி ஷார்ட்டில் எங்களுக்கு சிலது மாட்டோம் ஆமாம் பார்த்தா படத்தில் வைக்கிறப்போ அதுதான் ப்ராப்பரான ஷார்ட் மாதிரி இருக்கும்னு ஸோ இதில் அதுக்கான அந்த ஒரு விஷயங்கள்லாம் நடந்துருக்கும் ஆமா எடிட்டர் ஷூட்ல என்ன பண்ணுவாங்கன்னா எடிட்டர் ரிப்போன்னு எடுத்துவாங்க ஓகே ஷார்ட் ஓகே ஷார்ட் ஆக்சுவலாக எங்களுக்கு பார்க்குற சான்ஸே கிடையாது ஏன்னா நான் எல்லா ஷார்ட்டுமே பார்ப்போம் ஏன்னா சில பேர் ஃபஸ்ட் டைமே நல்லா பண்ணிருவாங்க யதார்த்தமாக இருக்கும் ஆனா டைரக்டர் வந்து டேரக்டருக்கு ஏத்தது இல்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி ரெண்டு மூணு டேக் எடுப்பாங்க நாங்கள் வச்சு பார்த்துருவோம் பட் எதார்த்தமாக அவர் எடுத்த ஷாட் நிறைய ஷாட் ஓகே ஷாட்டாக இருக்கும் என்ஜி ஷாட்டே இதுலேயும் மேக்ஸிமம் ஒரு எனக்கு தெரிஞ்ச சிக்ஸ்டி பர்சன்ட் மேலே என்ஜி ஷாட்டு தான் இருக்கும் வந்ததே வந்து அவ்வளவு நல்லா இருந்தது பெர்ஃபார்ம் ஈஸியா இருக்கும்ல அதுக்கப்புறம் புஷ் பண்ண புஷ் பண்ண அவங்க டயர்ட் ஆயிடுறாங்களா சோ ஃபர்ஸ்ட் இருக்கிற கட்டு தான் ஆல்மோஸ்ட் எதார்த்த சில விஷயங்கள் இருக்கும்போது நல்லா இருக்கும் நான் ஆல்மோஸ்ட் ஒரு எனக்கு தெரிஞ்சதுல ஒரு தேர்ட் தேர்ட்டி ஹவர்ஸ் இருக்கும் தேர்ட்டி டூ ஹவர்ஸ் இருக்கும் ஃபுல்லாகவே நாங்கள் பார்ப்போம் ரஷ் ஃபுல்லாக பார்த்தா தான் எனக்கு ஒரு ஐடியா இருக்கும் இந்தந்த ஃபுட்டேஜ் இங்கே எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் தான் இப்போ இப்போ சஸ்பென்ஸ் இல்லைனால எங்கேனா ரிவீல் பண்ணலாம் ஸோ இந்த மேட்டரை நம்ம அங்கே ரிவீல் பண்ணலாம் ஸோ ஒரே ஆங்கிள் இருக்கும் பட் ஆனால் அந்த ஆங்கிள் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் அதை அங்கே யூஸ் பண்ணால் இன்னும் இம்பாக்டாக இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சால் நான் பார்த்தா தான் அங்கே யூஸ் பண்ண முடியும் அதனால ஃபுல் ட்ரஷ்ஷுமே பார்ப்போம் சிலது சும்மா எடு டெஸ்ட்டுக்காக எடுப்பாங்க பட் ஆனால் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க வச்சுருப்போண்டு மெயின் ஒன்று எடுப்பாங்க டைலாக் கொஷனோடு இருக்கும் பட் டைலாக் இல்லாமல் ஒரு போர்ஷன் இருக்கும் அது ரொம்பவே இம்பாக்ட் பண்ணும் அது எங்கேயாவது ஒரு இடத்துல யூஸ் பண்ணலாம் அவர் யோசிக்கிறப்போ சம்திங் அந்த மாதிரி யோசிக்கிறான் இன்னுமே நல்லா இருக்கும் ஸோ மேஜராக கதையை நகர்த்தி போவதில் இப்போதிக்கே என்ஜி ஷார்ட்ஸ் நிறைய யூஸ் ஆகுது அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷூட் பண்ணுறது ஒரு ஆர்டரில் வந்து ஷூட் பண்ணுவாங்க ஆனால் உங்கள் எடிட் டேபிளுக்கு வரது ஒரு ஆர்டரில் வரும் அது ரெண்டையும் எடுத்து வந்து கரெக்டான ஒரு ப்ராப்பரான படமாக கொடுக்கறதுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வணக்கிடுறீங்க சார் நான் ஸ்கிரிப்ட்லேயே நான் ஆக்சுவலாக ஆன்லைன் நான் ஸ்கிரிப்ட்டில் தான் இருந்தேன் நான் இருந்தே இருக்கிறனால எனக்கு அந்த கதையோட ஃப்ளோ தெரியும் எங்கே என்ன வரணுன்றதை ஆன்லைனில் எடுத்துருக்கனால சில விஷயம் நானே போய் சொல்லிடுவேன் இல்லை இந்த விஷயம் எடுத்து முடிச்சிருவாங்க இது இவ்வளோ கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் எடுத்தீங்க நாலு ஷார்ட் எடுத்தீங்கன்னா இந்த சீனை இன்னுமே ஈஸியாக கன்வே பண்ணலாம் இவனால் இன்னும் எடுத்துகிட்டு இருப்பாங்க எனக்கு தேவையான சீன் கிடைச்சிடும் ஆல்ரெடி போதும் இது டைம் எடுக்குது நீங்கள் இது கன்வே ஆயிடுச்சு உங்களுக்கு போதும்னா பாருங்கள் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா வேணாம் எடுத்துக்கோன்ற நான் சொல்லி டேரக்ட் நான் சில சில பேர் ஃப்ரீடம் கொடுப்பாங்க சில எடுத்து கொடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் பண்றனால அந்த ஃப்ரீடம் இருந்தனால ஓகே அப்படின்ட்டு பார்ப்பாங்க நான் அங்கேயே எடிட் பண்ணி காட்டுவேன் ரஃபாக தான் பண்ணுவோம் தேவையானது இருக்குன்றப்போ அவங்க வந்து ஓகே நம்ம அடுத்த சீன் போயிடலாம் இல்லை இன்னும் வேணும் அப்படின்னா ஆர்டிஸ்ட் வர வச்சு அந்த அந்த சாட்டை மட்டும் தனியாக எடுத்து கொடுப்பாங்க ஸோ இன்னொரு பக்கம் வந்து எடிட்டர் அந்த ஒரு அந்த ஒரு எமோஷனை மெயின்டைன் பண்ணும் அது வந்து ஒரு ஹாப்பியோ இல்லை காமெடியோ இல்லை ஃபைட்டோ இல்லை அஃப்கோர்ஸ் ரடம் த்ரில்லிங்கை வச்சு வருதுன்னா அந்த த்ரில்லரை மெயின்டைன் பண்ணணும் என்னென்ன ஒரு லேர்னிங் ப்ராசஸாக நீங்கள் அந்த மெயின்டைன் பண்ண என்னென்னலாம் பண்ணுவீங்க எடிட்டில் ஸோ எடுத்துகிட்டு வந்துடுவாங்க பட் ஷார்ட் வைஸ் நீங்கள் ஒன்று காட்டுறப்போ ஒரு க்ளோஸ் காட்டினா இந்த ஒரு எமோஷன் வரும் ஸோ அப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுடைய ஃபார்முலா என்ன இருந்தால் டே வந்து என்ன ஜனரா இருந்தாலும் எமோஷன் தான் அங்கே வேல்யூ எமோஷன் நீங்கள் இல்லைன்னா வெறும் அந்த படம் ஒர்க் அவுட் ஆகாது இந்த படத்துல ஒரு செகண்ட் ஆஃப் எமோஷன் தான் இருக்கு இந்த எமோஷன் எவ்வளவு கேரி ஆகுதோ அதை பொறுத்து தான் நீங்கள் கிளைமேக்ஸ்ல வந்து உட்காருவீங்க இல்லைனா வந்து ஜஸ்ட் லைக் தட் இது ஒரு படமா ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஃபீல் பண்ண ஸோ எமோஷன் எமோஷன் இருக்கிறப்போ அது எந்த அளவுக்கு கேரி பண்ணுற அந்த ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ் ஆகட்டும் அந்த இதுவாகட்டும் ஸோ இதை பார்த்து பார்த்து சில விஷயங்கள் வேணும் இந்த க்ளோஸ் அப்பில் இருந்தால் தான் நல்லா இருக்கும் இது சில விஷயங்கள் இந்த டயலாக் போஷ்ஷனா ஒரே ஷார்ட்ல இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ்லாம் எல்லாம் செலக்ட் பண்ணி இந்த இந்த ஆர்டர்ல வரும் சில இதெல்லாம் ஃபாஸ்ட் கட்டாக போகும் நீங்கள் எமோஷனாக சிலதுனா ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் சில பேர் லேக்ன்னுவாங்க அது லேக் லேக் லேக்சுவலாக அதோட ரிதமே அதுதான் அப்போ தான் நம் நமக்கான ஃபீலிங் வரும் அழுதுட்டு இருக்கும்போது டக்கு டக்குனு கட் பண்ணா நீங்கள் பார்க்குறப்ப என்ன போயிடுச்சுன்ற மாதிரி ஸோ அதெல்லாம் மெயின் பார்த்து ஸோ இந்த டைமுக்குள்ளே அதே அதான் கடைசி அந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அதை வைக்கணும் அதுதான் அது பெரிய சேலஞ்சிங்காக இருந்துச்சு இன்னொன்று வந்து ஒரு சிலது பிளாக் பிளாக எடுத்துருவாங்க ஆமாம் அது வந்து ஒரு சில டைம் ஃபிட்டின் ஆகிடும் ஆமாம் எடிட்டில் பார்க்குறப்போ அது ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ட்ராமாவாக வரும் பட் ஒரு சில டைம் வந்துடாது ஸோ அப்படி நீங்கள் எதாவது சொல்லி ரீஷூட் போன நாட்கள் ஏதாவது இருக்காது வந்து பேட்ச் போனாங்க பட் ஆனால் ஆர்டிஸ்ட் டேட்டு கிடைக்காதனால சில விஷயங்கள் வந்து பேட்சாக ஆர்டிஸ்ட் இல்லாத சில பேட்ச் மட்டும் எடுத்துடும் அந்த அளவுக்கு போகல ஏன்னா ஆல்டிஷ் டே ஷெடியூலில் போட்டனால தேவையானது எடுத்துட்டோம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத மட்டும் சில இது அந்த ஒரு பெட்டி கிடைக்கும் ஒரு சீன் அது வந்து இன்னும் கொஞ்சம் இம்பாக்டாக இல்லைன்றதுக்காக மறுபடியும் போய் அதை மட்டும் எடிட்டில் பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் ஷார்ட் தேவைப்படுது ரெண்டே ஷார்ட்டில் முடிகிற மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்சம் போனால் நல்லாயிருக்குன்றாக்கா அது கொஞ்சம் தனியாக எடுத்தோம் அதில் சில ட்ரோன் ஷார்ட் டாப் அங்கெல்லாம் தேவைப்பட்டது சொன்ன சஜஷனில் அவங்க டீமில் பேசி ப்ரொடக்ஷனில் பேசி இது இது எடுக்கலாம் இது எடுக்கலாம் இது தேவையான கதைக்கு தேவையானதுனே அதனால் சொல்லி அவங்க பட்ஜெட் இது பண்ணி

கொஞ்சம் சால்ட் அண்ட் லுக்கில் இருந்தால் இருக்கும் அப்படின்னு சொன்னப்போ இல்லை நான் எப்படி ஒத்துக்குவாங்களா நான் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு லேட்டாச்சு கொஞ்சம் சொல்ல வந்ததுக்கப்புறம் அவர் ஃப்ரேமில் காட்டணும் அவருக்கு இன்னுமே பார்த்துட்டு வரல ஒரு தடவை ஃப்ரேமில் காட்டின பிறகு அவரே கொஞ்சம் கான்ஃபிடன்ட் வந்துச்சு பரவாயில்ல நம்ம இதாக இருக்குன்னா அவர் பார்த்ததுக்கப்புறம் இன்னுமே கொஞ்சம் இன்வால்வ் ஆகிட்டோம் ஓகே ஸோ எங்களுக்கும் பரவாயில்ல இருபத்தஞ்சாவது படம் இதுவும் கொஞ்சம் ட்ரேட் இருக்கும் ஒரே மாதிரி இல்லாமல் தனியாக தெரியும் இந்த படம் பார்த்தாலே இது ரணம் படம் தான் சொல்கிற அளவுக்கு இருக்குன்றதுக்கு எனக்கு கான்ஃபிடெண்ட் ஆயிருச்சு ஓகே அந்தளவுக்கு ஏதோ பண்ணியிருக்கோம் அப்படின்றது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது இந்த ரணம் படம் வந்து ஓவரால் உங்களுக்கு கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா என்ன சொல்வீங்க சார் ஆக்சுவலாக இப்போ தான் நான் மூணாவது படம் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரொடக்ஷனாக நாங்கள் சின்ன சின்ன படம் தான் இருக்கோம் சின்ன கேமரா சின்ன ஹெட்அப் இது இது கொஞ்சம் பெருசுன்றனால ஓகே நம்ம அடுத்த கட்ட அடுத்த கட்ட படங்களுக்கு போகிறதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு பெரிய ப்ரொடக்ஷன் பெரிய ஹீரோ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம முன்னாடி படங்கள்லாம் ஹீரோ இருப்பாங்க நம்ம ஓரளவுக்கு வைக்கலாம் ஸோ கதையாக இருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது இருக்கும் பட் இது ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்டிஸ்ட் தானியாவாக இருக்கட்டும் நந்திதா இருக்கட்டும் வைபவாக இருக்கட்டும் இவங்கலாம் ஒரு ப்ராப்பரான அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும் ஸோ அதுக்கு அது அந்த ரெஸ்பான்சிபிலி இருக்கிறப்போ ப்ரொடக்ஷன் வைஸாக கொஞ்சம் பெரிய படங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த படத்துலேருந்து கொஞ்சம் பொறுப்புணர்வு அதிகமாக இருக்குது என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு டெக்னீஷியன்ஸ் இல்லை ஒரு ஆர்டிஸ்டோ வரப்போ கொஞ்சம் பெரிய பட்ஜெட் படத்துக்கு போகிறப்போ பொறுப்பும் அதிகமாக ஆமாம் எக்ஸ்பர்டேஷன் வரும் அப்போ கூட இருக்க அசிஸ்டன்ஸ் எண்ணிக்கையும் அதிகமாயிட்டே ஆமாம் அப்படி ஏதாவது உங்களுக்கு நம்பர்ஸ் இருக்கா அடுத்த படம் புகழ் படம்ன்றதுனால இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்ஸிபிள் ஜாஸ்தியாக இருக்கு ஏன்னா அவருக்கு இருக்கிற ஃப்ரேமுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டணும் அது ஒரு டார்க்யூமெண்ட்னால ஸோ டீமாவும் இன்னும் கொஞ்சம் மொதல் சொன்னா தெரியாது சார் நீங்கள் என்ன படம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்களான்னு கேட்பாங்க இப்போ வந்து ஓகே பரோல் இந்த மாதிரி பெரிய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் டீம் டீம் வைஸாகவும் ஒரு கான்ஃபிடண்ட்டாகவும் சேர்ந்து பண்ணுறது ஓகே சார் அதே மாதிரி நீங்க எடிட் பண்ணும்போது உங்களுடைய படங்களில் வரக்கூடிய ஹீரோயின்ஸை பார்த்து ஆஹா அழகாக இருக்கிறார்களே அப்படின்ற மாதிரி ரசிச்சிருக்கீங்களா எனக்கு அது வாய்ப்பு வரல பண்ணது வந்து பரோல் இது வரைக்கும் வரல லவ் ஸ்டோரி ஏதாவது வந்துச்சுன்னா ரசிச்சுட்டு சொல்றேன் ஆன்யாவே இதுல போலீஸா தான் வந்திருப்பாங்க கொஞ்சம் ரஃப் டப்பா தான் வந்திருப்பாங்க உங்களுக்கே தெரிஞ்ச தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் அவங்க ஃபிட்டன் ஆகாத மாதிரி இருந்துச்சு பட் ஆனா ஸ்கிரீன்ல பாக்குறப்போ அப்படியே ஆப்போசிட்டா இருந்தாங்க இவங்க எப்படி ரொம்ப சாமியா இருக்காங்களே கரெக்டா இருப்பாங்களாம் பார்த்தா கரெக்டா அந்த போலீஸ் கேரக்டருக்கு என்ன பண்ணணுமோ அது கரெக்டா பண்ணியிருந்தாங்க அதுல அதுல இதுக்கிடலாம் தானியாவே போலீஸ் கேரக்டர் தாங்க கொடுத்தாங்க எனக்கு ஒரு பாட்டு கூட கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி இருக்காங்க பட் நீங்க அதுக்கு வெயிட் பண்றீங்களா ஒரு நல்ல ஒரு சாங்குக்கு ஆமா ஆமா கண்டிப்பா எடிட்டரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எல்லா ஜேனருமே ட்ரை பண்ணலாம் ஒரு டேரக்டர் இருப்பாங்க பர்டிகுலராக இந்த இந்த ஜேனர் பண்ணுவாங்க இந்த பட் எடிட்டர் போடுறதுக்கு எல்லா ஜானரும் நமக்கு வரும் அதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ இது த்ரில்லர் இந்த மூடில் எடுத்துப்போனா லவ் ஸ்டோரி எப்படி இருக்கும் அது அடுத்து தான் நல்ல கதை வந்துச்சுன்னா அதையும் நம்ம ட்ரை பண்ணி வெயிட் பண்ணிட்டு தான் இருக்குண்ணா ஓகே ஸோ எல்லோரும் ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று எடுப்பாங்க இதுமாதிரி ஸோ ராணுக்கு அஃப்கோர்ஸ் உங்களுடைய எடிட்டிங் ஸ்டைலுக்கு ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்தீங்களா லைக் ரெஃபரன்ஸ்னா நான் மியூசிக்காக தான் எடுத்தேன் மியூசிக்னா அந்த ரிதம் அந்த டெம்போக்கு தான் நான் மேக்ஸிமம் எடுப்பேன் ரொம்ப எல்லாம் அந்த ஒரு சீன் இருக்கும் சீனை நம்ம ஏன்னா நம்ம பிளான் பண்ணி எடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது சில ப்ரொடக்ஷனில் ப்ராப்ளம் வரலாம் இது வரலாம் நம்ம என்னென்ன ஆர்டிஸ்ட் எல்லா வரலாம் ஸோ அதை இந்த இந்த ரீதம்ல நம்ம கொண்டு வர முடியுமான்ற டெம்போவுக்கு மியூசிக் தான் மேக்ஸிமம் ரெஃபரன்ஸுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன் மற்றபடி அந்த இதுக்குள்ளே போக மாட்டேன் அதுக்குள்ளே நம்ம உங்களுடைய ஓன் என்னோட வந்து அதான் மியூசிக் தான் மியூசிக்கெலாம் ப்ளஸ் எடிட்டிங் அது மட்டும் தான் பிக்சரா பேச போறது இல்லை எடிட்டர் முனிஷ் அவர்கள் அவர் சினிமா துறையில கடந்து வந்த பாதையை பத்தி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டு இருக்காரு மேலும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பிரணம் படத்துல யாரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஆஹா வா செம்மையா பண்றாங்கப்பா அப்படின்ற மாதிரி நீங்க பர்சனலா ஃபீல் பண்ணீங்க வைபு சாரே நம்ம பார்த்தத விட இப்போ தனியா ரொம்ப சட்டிலா இருந்ததே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருந்தது ஏன்னா எப்பவுமே கலகலகலன்னு இருக்கிறவரு ரொம்ப சட்டிலா இன்னும் இவ்வளவு மெச்சூரா அந்த ஸ்கிரீன்ல பாக்குறப்ப ரொம்ப மெச்சூரா ஒரு ஹேண்டில் வரும் அதை பார்க்கறப்ப நல்லா இருந்துச்சு இப்போ நந்திதா போஷன் அவங்க அம்மா நடிச்சிருப்பாங்க அது ரொம்ப எமோஷ்னல் அதுவும் அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும் அது ரொம்ப கொஞ்சம் பெயின்ஃபுல்லான மேட்டராக தான் இருக்கும் அதுவுமே நல்லா பண்ணியிருந்தாங்க ஓகே ஸோ யார் அதிகமாக டேக் வாங்கினது ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்னால பெருசாக டேக் வாங்கலை சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் இருப்பாங்கல்ல தனியாக வச்சு எடுப்பாங்கள அவங்களாம் சில புதுசு போட்டோம் அவங்கலாம் சில ஒரு சிலர் பண்ணாங்க அது பெருசாக தெரில பெருசாக தெரியல இப்படி இன்னைக்கு இருந்தாலும் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி மெயினாக எடிட்டர்ஸ் அவங்க லேட் நைட் தான் ஒர்க் பண்ணுவாங்க மார்னிங்ன்றதே அவங்களுக்கு கிடையாது அப்படின்ற ஒரு லைஃப் ஸ்டைல் உங்களோட ஸ்டைல் எப்படியா அதனால ஈவினிங் வந்து வச்சு

அந்த டே வந்து முடிகிறப்போ விடிகிறப்போ ஸோ அதுக்கான சீனோட ரிதம் கிடைச்சிரும் இந்த ரிதம் நாளைக்கு அடுத்த நாள் பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ஸோ நம்ம எடிட் பண்ற ஈஸியா இருக்கும் அந்த ஃப்ளோ நமக்கு வர்றது நைட்டு மட்டும்தான் இருக்கு பகலில் கிடைக்க மாட்டேன் ஸோ இது இன்னும் பரவலுக்கு வந்து நான் வெளியிலேருந்து ஆடியன்ஸாக பார்க்குறப்போ அந்த படம் வந்து ரிலீஸ் ஆன டைம்ல வந்து இன்னும் பெருசாக கவனிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு தோணுச்சு நிறைய பேருமே எழுதுறாங்க நிறைய பத்திரிக்கை நிறைய தொலைக்காட்சிகள் எழுதினா அப்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது பிக்கப் ஆக ஆரம்பிச்சிச்சு நிறைய விருதுகளும் வாங்க ஆரம்பிச்சிச்சு ஸோ டீமாக அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆஃப்கோர்ஸ் கொரோனா டைம் வேறு ஸோ அந்த ஒரு ரெக்கக்னேஷனும் கிடைக்கிறப்ப இதுக்கு தானே வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கோன்றது ஸோ அந்த மூமெண்ட்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு ஆமாம் ஆக்சுவலாக சின்ன படம் தான் ஸ்டார்ட் பண்ணோம் அது கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் இயர்ஸாக பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஷூட் பண்ணி ஷூட் பண்ணி கரெக்டாக முடிக்கிறப்போ கொரோனா வந்துடுச்சு கொரோனா என்ன பண்ணுறது இல்லாமல் எல்லாருமே போயிட்டாங்க ஸோ நான் சென்னையில் இருந்தனால டேரக்டர் நான் சேர்ந்து உட்காந்து அதான் சொன்னேன் ஒரு ஆறு வருஷம் பண்ண ஆரம்பித்தோம் பண்ண பண்ண இம்ப்ரூவைஸ் நல்ல வேலை கிடச்சது எங்களுக்கு ஸோ இதை இப்படி பண்ணலாம் இது பண்ணலாம் ஸோ சின்ன படம் புதுசு எல்லாம் யாருமே எங்களுக்கு தெரியாது நீ படத்தில் பார்த்தா தனியாக யார் யாருமே நோன் ஃபேஸ் கிடையாது எல்லாம் ஃப்ரெஷ் தான் பட் எப்படி நம்ம இது பண்ணுறதுன்ற நான் மணி போலாம் சில விஷயங்கள் பண்ணலான்றதை நாங்கள் நிறையா ட்ரை பண்ணோம் ஒன்றே ஒன்று தான் நான் ட்ரை பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது அதனால் ட்ரை பண்ணிட்டே இருந்தோம் ட்ரை பண்ணிட்டே இருந்தோம் ஒரு நல்ல இதுவாக கிடச்சிது நாலு பேர்த்து போட்டு காட்டணும் அவங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப இன் புதுசாக இருக்கு என்ன என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி ஒன்றாங்க சரி அதில் ஃபீட்பேக் எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஒன் பண்ணோம் கடைசியாக வந்து நான் இலையிற பேட்டர்னில் இவ்வளோ ராவாக ஒரு விஷயம் கொடுக்க முடியுமா அப்படின்றத அதுதான் பெருசாக பேசினாங்க ஸோ அது ஃபுல் கிரெடிட் டேரக்டர் தான் ஸோ டேரக்டர் வந்து உட்காந்து ஒரு நாள் எழுதுவார் இது வேணும் இது வேணாம் இந்த சீன் இப்படி போகலாம் இந்த சீன் இப்படி போகலான்ட்டு ரீரைட் பண்ணிட்டே இருப்பார் ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டு தான் இது போதும் ஒரு ஒரு படம் எடுத்தோம் ஒரு ரெண்டு மணி நேரம் எடுத்தோம் முடிச்சிட்டோம் போகாமல் இன்னும் கொஞ்சம் வேணும் வேணும் அது எண்ட் ஆஃப் த டே முடிஞ்ச அளவுக்கு தேட்டர் போற வரைக்கும் என்ன என்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணனால தான் அந்த ஹோப் ஆகி அது ப்ரொடியூசர் கொடுத்த ஃப்ரீடமும் கூட ஏன்னா எல்லாரும் போட்ட ஆறு மாசத்துல டக்கு டக்குனு முடிக்கணும் முடிக்கின்றப்பா ஒரு நாலு வருஷம் வெயிட் பண்ணாரு ஸோ அவருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் தான் சொல்லணும் இல்லைனா கொஞ்சம் கஷ்டம் தான் அதே மாதிரி இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் வந்துட்டு ஒரு டேரக்டர் நல்ல கதையை எழுதிட்டு ஒரு ப்ரொடியூசரை போயிட்டு அப்ரோச் பண்ணி என்னுடைய கதையை பாருங்க படிங்க அப்படின்னு சொல்லி அவருக்கான ஒரு அங்கீகாரம் தேடிக்கிறதுன்றது ஒரு தனி ஆனா வந்து ஒரு எடிட்டர் வந்து நான் நல்லா எடிட் பண்ணுவேன் எனக்கான வாய்ப்புகள் வேணும் அப்படின்னு அப்ரோச் பண்றது இன்னைக்கு வரைக்குமே கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி எங்க பார்வையில் இருக்கு உங்க பார்வையில் எப்படி இருக்கு சார் ஆமா ஆக்சுவலா என்னன்னா நான் இப்ப பண்ண சர்க்கிள் படங்கள் என் கூட ஒர்க் பண்ணவங்க நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்து வர்றாங்க ஸோ அவங்க என்னன்னா நல்லா இருக்கு ஏன் ஒர்க் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஸோ அப்படி பார்த்து இன்னொன்று சின்ன படம் தானே பெருசாக ரிலீஸ் ஆகாதனால இவங்க கமர்ஷியலாக பெருசாக ஹிட் ஆனால் மட்டும்தான் வெளியில் வந்து அப்ரோச் பண்றாங்க ஸோ சின்ன சின்ன படங்கள் வந்து இப்போ நான் அடுத்த படம் பண்ண பரவலோட அஸ்டன்ஸ் தான் அவனுக்கு தெரியும் ஆனால் பண்ணால் நீங்கள் தான் பண்ணணும் ஏன்னா அவனுக்கு அந்த ஒர்க் தெரியறதுனால டேரெக்டாக வந்து ஸோ இப்படி தான் போக வேண்டியதாக இருக்கு ஆரம்பத்தில் நான் வந்து ஆம்பளை படம் பண்ணேன் அஸ்டன்ஸ் ஃபுல் படம் பண்ண முடியல பாதி படம் பண்ண பாதி படம் அதுக்கு மேலே பண்ண முடியல அஸ்டன்ஸாக பண்ணேன் அதுக்கப்புறம் படம் முடிச்ச பிறகு காதல் கசகுதியா இது டீம் ஆரம்பிச்சிட்டோம் சின்ன ஷார்ட் இருந்து ஆரம்பித்தோம் ஷார்ட் இருந்து படம் பண்ணனால இது இதுவும் க்ளோஸ் அதுக்கு பரவல் வந்து காதல் கசகுதியா அதே டீம் தான் இது வந்து ரணம் வந்து பாலாஜி அண்ணனால் அவரும் ஸோ என்னோட ஒர்க்கு தெரிஞ்சு தான் போகுது ஸோ எடிட்டர் எடிட்டர் இல்லை இண்டஸ்ட்ரியில இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் சொல்கிற எல்லாமே தேடி வரும் அது வரைக்கும் நம்ம தான் அதை தேடி போகிற மாதிரி இருக்குது ஓகே ஸோ அது வரைக்கும் நம்ம ஓடுற வரைக்கும் ஓட வேண்டியதான் ஓகே ஸோ இந்த எடிட்டருக்கு ஒன்று சொல்லுவாங்க அதாவது பொதுவாக வந்து மற்ற ஆர்டிஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இதே கதை தான் பட் எடிட்டருக்கு இது பெரிய பொறுப்பும் இந்த படம் ஓடலைன்னா அவங்க என்ன தான் எடிட்டில் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே என்ன தான் போட்டு இந்த படத்தை காப்பாற்ற ட்ரை பண்ணியிருந்தாலுமே அடுத்த படம் ஒரு டவுட் அப்படின்னு கொஸ்டின் மாதிரி வரும் ஸோ அது வந்து ஒரு ஐரணியாக இருக்குது அது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இன்றைக்கி இருக்க தான் செய்யும் என் சர்க்கிளிலேயே இருப்பாங்கல்ல என்ன இருந்தாலும் இப்போ எண்ட் ஆஃப் த டே வந்து எடிட்டிங் நல்லா பண்ணியிருக்கலாம் ஏன்னா டெக்னிக்கலாக தெரியும் ஒரு டேரக்டருக்கும் டெக்னிக்கலாக அந்தோட எஃபர்ட் தெரியும் ஸ்கிரிப்டில் எப்படி இருந்திருக்கு அவுட் புட் எப்படி இருக்கு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் மற்றவங்களும் தெரியாது எடிட் கொஞ்சம் லாகாக இருக்கப்பா இந்த மாதிரி இருக்கு அன்ற்றப்போ நம்ம போய் சொல்ல முடியாது இல்லை இல்லை இது இது ப்ரொடக்ஷனில் பிரச்சனை ரிலீஸில் பிரச்சனை தேட்டர் ரிலீஸ்னு சொல்ல முடியாது ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் ஆனால் இவங்க இப்போ தான் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அடுத்தடுத்த வாய்ப்புகள் வருது ஸோ அந்த வாய்ப்பில் ஏதோ ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அது இருந்தால் அதுக்கப்புறம் அடுத்த அடுத்த கட்டம் அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் ஸோ உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு விருப்பம் இருக்கும்ல இப்போ என்ன தான் வந்து நீங்கள் சொன்னீங்க ஸ்டார்டிங்கில் பொறுமையாக பண்ணாலுமே நல்ல பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த பெரிய டேரெக்டர் இந்த பெரிய ஹீரோ இந்த மாதிரியான கதை அம்சம்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பர்சனல் சாய்ஸ் ஒரு விருப்பமாக வெற்றிமாரன் சார் கூட பண்ணும் ரஞ்சித் சார் கூட பண்ணும் இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க ஏன்னா அவங்களோட கதை கிழமே வந்து ஜஸ்ட் லைக் தாட்டி இருக்காது அதுக்கான ரிசர்ச் அது சேலஞ்சிங்காக தான் இருக்கும் அந்த படத்தை யார் வேணால் எடிட் பண்ணலான்ற மாதிரி இருக்காது கண்டிப்பாக அதுக்கு பெரிய பொறுப்பு இருக்கும் ஸோ அந்த பொறுப்பை நம்ம ஏற்றுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குன்றனால அவங்களும் அந்த மாதிரி படங்கள் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறதா இருக்கேன் கண்டிப்பாக பண்ணுவேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சார் இது வரைக்கும் வந்த கதைக்களங்களில் இந்த ஒரு கதைக்களத்துக்கு நான் ஒர்க் பண்ணியிருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற ஒரு கதைக்களம் அப்படின்னா எந்த படத்தை சொல்வீங்களா சார்பட்டா பரம்பரை வந்து ஆக்சுவலாக அது ரொம்ப பெரிய ஸ்டோரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான கட் செல்வானை தான் பண்ணியிருப்பார் ரொம்ப அது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒன்று தான் அந்த அது வந்து கொஞ்சம் இல்லைனா பண்ண முடியாது அவ்வளோ அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஏன்னா பேரலாக ஒரு பத்து ஸ்டோரி போகும் அந்த பத்து ஸ்டோரியுமே புரியும் என் எண்டு படம் முடிகிறப்போ எல்லா கேரக்டருமே ஞாபகம் வரும் அது ரொம்ப கஷ்டம் படம் முடிச்ச பிறகு அந்த கேரக்டர் பேர் என்ன இந்த கேரக்டர் பேர்னு சொல்லாமல் எல்லா பேர் ஒரு மூணு மணி நேரத்தில் அவ்வளோ பெரிய கேரக்டர் ஞாபகம் வச்சுக்கிறது தெளிவாக அந்த கேரக்டர் சொல்லி இது பண்ணுறது எடிட்டிங்கில் தான் கதை சொல்ல முடியும் ஸோ இவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கிறது அவ்வளோ பெரிய ஒர்க்குன்றப்போ அந்த மாதிரி ஸ்டோரியில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ உங்களுடைய டிபார்ட்மெண்ட் கண்டிப்பா நீங்க எல்லா படமும் பார்க்குறப்ப சின்ன வயசுலேருந்து படம் பார்க்குற யோசிச்சிருப்பீங்க மேபி நீங்க எடிட்டிங் சூஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னும் கவனிச்சிருப்பீங்க ஸோ அப்படி நீங்க பார்த்ததுல பெஸ்ட் எடிட்டட் வேர்ஷன் ஃபிலிம்ஸா இந்த படம் எடிட் செமையா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண தேட்டர் மூமெண்ட்ஸ் விடுதலை விடுதலை ஒரு நல்லா ராவா இந்த மாதிரி கதை கதையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இது கூட லவு டுடே அவுட் டுடே வந்து எல்லோரும் நம்ம இப்படியே பார்த்தது கொஞ்சம் பண்ணாலும் ஆக்சுவலாக இரு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் எடிட் பண்ணுறதும் அதுவும் நல்லா இருந்தது ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை கவனிக்க வைக்கிறதுக்கு நம்ம ஓல்டு பேட்டர்ன் போடாமல் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த ரீல்ஸ்ல இருந்து அதுலேருந்துமே எடிட் பண்ணி எங்கேஜாக வச்சுக்க முடியும் ஒரு எடிட்டரோட வேலைன்னா என்ன எங்கேஜாக வச்சுக்கணும் ஒரு த்ரீ ஹவர்ஸோ டூ ஹவர்ஸோ எவ்வளோ எங்கேஜ் ஆகியுமோ அவ்வளோ வச்சு அது இன்னுமே ரொம்ப ஆப் ஆப்டாக இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி இதுவும் நல்லாயிருந்து ஓகே சார் அதே மாதிரி வந்துட்டு ஒரு எடிட்டரை வந்துட்டு இந்த சினிமா இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு ஃபினான்ஷியலாக சாட்டிஸ்ஃபைடாக வச்சுருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் டல்லாக தான் வச்சிருக்கேன் இல்லை அது தெரில அவங்களுக்கு அதோட வேல்யூ தெரிய மாட்டேன் ஏன்னா இருந்து எண்டு வரைக்கும் கூட இருக்கிறது எடிட்டர் தான் ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருப்பாங்க ப்ரொடக்ஷனில் இருப்பாங்க எடிட்ருப்பாங்க பட் ஆனால் அவங்கள அவங்களுக்கு செல்லிங் பாயிண்ட் அவங்க இல்ல அவங்களுக்கு செல்லிங் பாயிண்ட் யாருன்னு பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் அது கொடுக்குறாங்க ஜஸ்ட் என்னப்பா ரூமில் உட்காந்து எடிட் பண்ணுறேன் உங்களுக்கு இது 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 உங்களுக்கு இவ்வளோ கொடுத்தா அவங்களுக்கு என்ன வேல்யூ இருக்கும் என்னால் என்ன எடுக்க முடியும் சில பேர் சில பேர் இருக்காங்க சில பேர் வந்து சில பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கான பே வந்து கரெக்டாக கொடுத்துட்றாங்க சில பேர் வந்து அதுக்கான வேல்யூ பண்ணுறதில்ல அது நிறைய சர் சர்க்கிளில் இருப்பாங்கல்ல அவங்களும் சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காங்க எனக்கும் சில வரும் அது சிலது வரும்போதே சில ஸ்கிப் ஆயிடும் அதுவும் நிறைய நடக்கிறது தான் கொஞ்சம் வருத்ததுக்குரிய ஓகே அதே மாதிரி நீங்க சினிமாக்குள்ள வரும்போதே நான் ஒரு நல்ல எடிட்டரா மட்டும் தான் ஆவேன் அப்படின்னு வந்தீங்களா இல்ல வேற ஏதாவது கனவுகளோட ஆக்டர் டேரக்டர் அந்த மாதிரி வந்து மாறிட்டர் அது ஒரு எடிட்டரா தான் வந்தேன் தெரியாம தான் உள்ள வந்தேன் பட் எடிட் எடிட்டரா உள்ள வந்ததுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ண முடியுமோ எல்லாமே கத்துக்கிட்டேன் அப்புறம் ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதிட்டு இருக்கேன் ஸோ டேரக்டர் ஆகும்னு ஒரு இது இருக்கு

எடிட்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மேஷப்லாம் பண்ணுவோம்ல சில விஷயங்கள் பண்ணுவோங்களே நான் பண்ணி சும்மா காட்டினேன் அதில் பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்னா இது ஏதோ கதை இருக்குடா அதில் எல்லோரும் நல்ல ஷார்ட்ஸை வச்சு சும்மா ரேண்டமாக மியூசிக் போகிற மாதிரி பீட் மாதிரி பண்ணுவாங்க நீ இதில் கதை சொல்லியிருக்க இது ஆக்சுவலாக இருக்குது நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவராக அவர் தான் வா நம்ம படம் பண்ணலான்ட்டு ஃபஸ்ட்டு படம் அவர் நம்பி எப்படி கூப்பிட்டாருன்னு தெரில ஸோ அந்த நம்பிக்கைக்கு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு அந்த அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்க மாட்டாங்கல்ல ஸோ ஒரு ஒரு நாலு நிமிஷத்தில் ஒரு கதை சொல்ல முடியும்னா உன்னால் படத்துலையும் கதை சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தது அவர்தான் ஆமாம் ஆமாம் ஓகே அது ஜென்ரலாக நீங்கள் ப்ரொஃபைலுக்காக பண்ணதா இல்லை 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 நான் ரெகுலராக பண்ண மாட்டேன் ஒரு கதை தோணும்ல ஏதாவது ஒரு இந்த ஒரு விஷயம் பார்ப்போம் இதுக்கு இதை நல்லா இருக்கேன் சும்மா பண்ணி பார்ப்போம் பண்ணுவோம்ல அதில் ஏனோ தானே பண்ணாமல் கதையா ஆரம்ப ஆரம்பம் இருக்கணும் மிடில் இருக்கணும் அதே மாதிரி கிளைமேக்ஸ் இருக்கணும் அது அந்த சாங்க்குள்ளேயே இருக்கணும் நீங்க பார்த்தீங்கன்னா அது தெரியும் ஸோ இருக்கிறப்போ படம் பாக்குறப்போ அந்த நாலு ரெண்டு மணி நேரம் படத்த ஒரு நாலு நிமிஷம் காட்டுனா எப்படி இருக்கும் ஸோ ஃபுல் கதை இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு அதை பார்த்து தான் பரவாயில்லை உன்னால நாலு நிமிஷம் சொல்ல முடியுதுன்னா ஒரு ரெண்டு மணி கண்டிப்பான கதை சொல்ல முடியும் இந்த ஹோல் பண்ண முடியுன்றது ஒரு தான் எடிட்டிங் வந்து என்ன மாதிரியான கதை கலங்கள்லாம் காத்துட்டு இருக்கு எடிட்டுக்கு ரெண்டு மூணு படம் கேட்டு பேசிட்டு இருக்காங்க ஆனது வந்து புகழ் படம் அது வந்து ஒரு டார்க் ஹியூமர் தம்பி தான் பண்றான் பரோல் படம் சொல்லிட்டு அதுக்கடுத்து படம் பேசிட்டு இருக்காங்க இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகல அதனால நான் ஒன்றும் சொல்ல முடியாது ஸோ உங்களுடைய படங்கள் எல்லாமே ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு எங்களுடைய டீம் சார்பாகவும் ஜெயா டிவி சார்பாகவும் வாழ்த்துக்கள் சார் ரொம்ப நன்றி